கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இது நல்லா, இது இல்லை நீயே சொல்லு, உன்னை சாவடிக்கிறதுக்கு என்ன பண்ணே, நீயே ஆலோசனை கூட இல்லை, நீ உன்னை வாழ வைக்கிறதுக்கு நீயே என்ன பண்ணே, நியாயம்தான். ஆனால் சாவடிக்கு நம்ம அவங்கள ஆலோசனை கேட்க மாட்டோம், வாழ வைக்கிறதுக்கு கேட்போம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்லாம் கேட்போம், வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு என்ன என்ன பிடிக்கும், காஃபி வேணுமா டீ வேணுமா, ஆஃபர் பண்ணுறோம் தானே. இங்கே கேள்வி அது இல்லை, கேள்வி அது இல்லை. பொய் வந்து ஈஸியாக விளம்பரம் ஆகிடுது, மெய்யாக விளம்பரம் ஆகலை, அது ஒரு கேள்வி. நீங்கள் போய் மக்களிடத்தில் சேர்கிறதுக்கு இல்லை மக்கள் வந்து உங்ககிட்ட சேர்கிறது, ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்க. ரெண்டு கேள்வி ஒன்றாக்கிட்டு இருக்கிறாங்க. மனிதன் போலியாக தான் வாழ்கிறான், ஒரு ஒருத்தரையும் நம்ம பார்க்கும்போதும் அவங்கள பார்க்கல. அவங்க போட்டுங்கிற துணி, அவங்க போட்டுங்கிற நகை, அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க நடத்துகிற நடத்தை, இதை வச்சு தான் மனிதன் போலியாகவே செய்யப்பட்டுக்கிறான். எந்த மனிதனும் மனிதனாக இல்லை, மதம் சார்ந்து தான் இருக்கிறான். அவனை பார்த்தா அவன் மத அடையாளம் இருக்கும். சில பேருக்கு காலில் விழ பிடிக்காது, சில பேர் கை மட்டும் தான் கொடுப்பாங்க, சில பேர் கட்டி பிடிக்க பிடிக்காது, சில பேருக்கு வணக்கம் சொல்ல பிடிக்காது, சில பேருக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து பேசினார் நமஸ்காரம் அப்படின்ட்டு, ஏன்னா அவர் வந்து பிராமண பாஷை பேசுகிறாரு. அப்புறம் என்ன சொல்லணும், நீங்கள் நமஸ்கார் சொல்லி பேசணும் அப்படின்ட்டு, சலாம் சொல்லி பேசணும், இல்லைனாக்கா பிரைஸ்தாள் சொல்லி பேசணும், ஸ்தோத்திரம் சொல்லி பேசணும், இல்லைனா குருவர்லே திருவர்லே சரண் சொல்லி பேசணும், இல்லைனா முருகா சரணம் சொல்லி பேசணும், வந்தனம் சொல்லி பேசணும். அப்போ மனிதன்லாம் யார் தான், போலியாக கட்டமைக்கப்பட்டவன் தான். போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால் இன்னொருத்தர்கிட்ட போய் அதை தான் எதிர்பார்க்குறான். இவர் வந்தனம் சொல்லுவாரா, நமஸ்காரம் சொல்லுவாரா, வணக்கம் சொல்லுவாரா, இவர் நம்மால் தானா அப்படின்ட்டு. இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஃபோன் பண்ணிட்டு சிவயோகி இல்லை அதனால் நம சிவாய வணக்கங்க என்னுவேன், நமசிவாய வணக்கங்க ஐயா, நமச்சிவாயன்னுவாங்க. நானாக புரிஞ்சுன்னு திரும்ப நமச்சிவாயன்னு சொன்னதுக்கு தான் அவங்க சைலண்ட் ஆகும். ஏன், நான் சிவபக்தன், நீ யாரு? ஆ, சிவயோகி சிவபக்தன் இல்லை, என்ன சொல்ல. இப்போது கேள்வி என்ன அப்படின்னா, பொய் ஏன் விளம்பரம் ஆகுது? நமசிவாயன் சொன்னால் தான் சிவபக்தரா, வணக்கம் சொன்னால் தான் உணத்துக்கிட்ட பேசுறீங்களா? உங்கள் மதம் சார்ந்த வார்த்தைகளை தான் சொல்லி உணத்துக்கிட்ட பேசணுமா? அப்படி என்ன கட்டாயம் இருக்குதான். ஆனால் என்ன ஆயிருக்கீங்க நீங்கள், வெளியெல்லாம் போனால் ஒரு மாதிரி இருப்பான், வீட்டுக்கு வந்தால் வேறு மாதிரி ஆகிடுவான், பார்த்துக்கிட்டீங்களா? லாங்குவேஜே வேறவா இருக்கும். எல்லாருக்கிட்டையும் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் இருக்கும். வாங்க உட்காருங்க, நின்னீங்களாங்க, சாப்பிட்டீங்களாங்க, குந்தினீங்களாங்க அப்படிலாம் சொல்லுவான். வீட்டுக்கு வந்தால் அந்த இங்கெல்லாம் விசிலிச்சுட்டு இருப்பான், வா உட்காரு சாப்பிடு தூங்கு, என்ன பண்ணுறேன், வெளியே போனால் என்ன பண்ணுறீங்க, இல்லை சாப்பிட்டீங்க இல்லைங்க அங்கே. ஏன், மனுஷன் யார், போலியானவன். வெளியே போய் இப்போ வாங்க போங்கன்னு பேசுனேன்னா அவெல்லாம் நாகரிகம் தெரியாதவன்னுவான். வீட்டுக்கு வந்து வாங்க போங்கன்னு பேசுனீங்கன்னா இவெல்லாம் அன்பு இல்லாதவன்னுவான். இப்போ அம்மாவன்ட்ட போய் வாங்க போங்கன்னு பேசுனா அம்மா டென்ஷன் ஆகிடுவான். ஏன், இது வரைக்கும் ஒன்று. ஆனால் சில அம்மா டென்ஷன் ஆக மாட்டாங்க, குழந்தைலேருந்தே வாங்க போங்கன்னு தான் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சில குழந்தைங்கள்லாம் மரியாதையாகவே பேச சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கோம். சில வீட்டில் அம்மாங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய எப்படி தான் கூப்பிட்டான், அம்மாவங்களும் அந்த குழந்தைய எப்படி தான் சொல்லுவாங்க, தம்பி வாங்கே உட்காருங்க, வாடா காப்பி கொடுறா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சில வீட்டில் வாடா போட தான் சொல்லுவாங்க, வாங்க போகணும் மாட்டாங்க. அந்த பிள்ளை வாங்க போனேன்னா அண்ணியை பற்றிட்ட இன்னும் என்ன வேற ஆள் மாதிரி கூப்பிட்ற அப்படின்வான். அந்த பிள்ளை வாங்க போங்கன்னு கூப்பிட்ட பிள்ளை வாடா போடான்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான், வாடா போடான்னு கூப்பிட்ட பிள்ளை வாங்க போங்கன்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான். சரி அம்மா எப்படியோ கூப்பிட்றாங்களேன்னு என்ன பண்ணுறான், அப்போ நம்மளாம் எப்படி தாங்கிறான், போலியாக தான் இருக்கிறோம். இதில் புதுசாக ஒரு வார்த்தை சொல்லிட்டா வாழைக்காய் வேண்டக்கான்னு சொல்லுங்கள், ஒருத்தர் பார்த்து ஒத்துனோடனே கவர்ச்சியாகுது, டக்குன்னு என்ன ஆகுறான், கேச்சப் பண்ணிக்கிறான். உடனே யாரை பார்த்தாலும் நல்லாகுது இல்லை வாழைக்காய் வேண்டக்கா, உடனே அவங்க தக்காளி முருங்கக்கா சொல்லிட்டார்ல ஐயான்ட்டு. அப்போ ஏன் போலி விளம்பரம் ஆகுது, புதுசாகுது. இதில் எது இந்த ஆக்டிங்லேயும் இல்லாமல் புதுசாக புது விதமான ஒரு ஆக்டிங்காக இருக்கிறதுனால எல்லாம் என்ன ஆயிடுறான், விளம்பரம் ஆகிடும். அப்படிதானே, வீட்டில் ஒரு பொம்பளை இருக்கிறான், எல்லா கணவன் கல்யாணம் ஆன கணவனுக்கு ஒரு பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறான். ஆனால் ஒரு ஐட்டம் சாங் நடிக்கிற ஒரு பொம்பளையோட ஃபோட்டோ பார்த்தா பார்க்காம இருக்கிறவன் எவனா உண்டா? திருமணம் வாங்கி தாம்பத்தியம் பண்ணி புள்ள ரெண்டும் பெற்று வச்சுக்கிறான், ஆனால் செக்ஸ் படம் பார்க்காம இருக்க முடியல அவனால்.
ஏன் நேராக ஃபிசிக்கலாக பொண்டாட்டிக்கிறா இல்லை புருஷங்கிறா? ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஏன் போய் அதை பார்க்குறாங்க? அப்போ இதில் ஏதோ ஒரு அப்போ போலி தேவைப்படுது மனுஷனுக்கு இல்லை. பாட்டு கூட அப்படித்தான், ஒரு பொய்யாவது சொல் அப்படின்ற மாதிரி. அப்போ பொய் தான் விளம்பரம் ஆகும், பொய் தான் எல்லாருக்கும். ஏன் மனிதன் எப்படிங்கிறான், போலியானவன், உண்மையான அவன் முகத்தை சந்திக்கிறதுக்கு அவனுக்கு தைரியமோ துணிச்சலோ இல்லை. அவனை சந்திக்கிறதுக்கு வேறு யாருனால் இல்லை, நீ இதான் அப்படின்னு சொல்கிற சொன்னால் அவனுக்கு தாங்க முடியல. என்னெல்லாம் சண்டை போட்டு என்னை ஜெயிலில் எடுத்து போய் வச்சதுக்கு காரணம் என்னென்னா, அவனை அவனுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவனால் தாங்க முடியல. நான் அது இல்லைன்றான், எங்கள் அம்மா நான், எங்கள் அம்மா எங்கள் அப்பா எனக்கு விசேஷமே இல்லை, என் மத தலைவர் தான் விசேஷன்றையா, எந்த மாதிரி ஆகிட்டுக்கிறான் அப்பா அவன் போலியில் ஊற்றிட்டான். டேய் நீ அது இல்லைடா, நான் கிடையாது, அதான் நான், எதான் நான் அந்த மதம் தான் நான், அதுதான் நான், அதோட அடையாளத்தோடு தான் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அதை என்ன பண்ணாத விமர்சிக்காத அப்படின்றான், அதை பற்றி பேசாதன்றான், அதை சொல்லாதன்றான். அப்போ என்ன தான் பண்ணும், என்ன தான் விளம்பரம் ஆகும், போலி தான் விளம்பரம் ஆகும். போலி மேலே தான் எல்லாருக்கும் அக்கறையும் இருக்கும், ஈஸியாக அதுதான் என்ன ஆகும், கேட்சே போயிடும். போலிக்காக சண்டை வர போட்டுனுக்குறான், நிஜத்துக்காக சண்டை போடவே இல்லை. யாரேனா யாருனா தனி நபர் சண்டை போட்டுனுக்குறாங்களான்னு பாருங்கள். இப்போ காசாவில் இஸ்ரேலெலாம் சண்டை நடந்துனுக்குது இல்லை, இதெல்லாம் எதனால் சண்டை நடக்குது பார்த்தீங்களா, ஒரு தனி நபர் தாக்குதலாக பாருங்கள், எதுக்கு அது அங்கே நடக்குதுன்ட்டு இங்கெல்லாம் வர சண்டை போடணுங்கலாங்கிறான். அமெரிக்காவில் யூனிவர்சிட்டிங்களில் போய் கூடாரம் கட்டின்னு போய் போகிறான்னுக்குதுங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லாம் எந்த அளவுக்கு ஆகிட்டுக்கிறாங்க. மனுஷர் ரெண்டு பேர் சண்டை போட்டுனுக்குறான், ரெண்டு பேரும் யார், ரெண்டு பேர் சண்டை போட்டால் ஒரு தீர்வுக்கு வரணும், பேசின தீர்த்துக்க முடியாதே, ஏன் தீர்வுக்கு வரல, ரெண்டு பேருக்குமே ஒரு உண்மை தானே இருக்கும், யாருக்கும் இறமே அக்கறை இல்லை. கடவுள் இருக்குதுன்னா ஆளாளுக்கு வேறு கடவுளாக இருக்குமா, உனக்கு ஒரு கடவுள் எனக்கு ஒரு கடவுள் இருக்குமா, ரெண்டு பேரும் பேசினானுங்க எப்பனா, என்ன இவன் ஒரு போலியாக ஒரு புக்கு வச்சுக்கிறானா, அவன் ஒரு போலியாக ஒரு புக்கு வச்சுக்கிறான், ரெண்டு திருட்டு பசங்களும் போலியான புக்கு வச்சுன்னு சண்டை போட்டுக்கிறானுங்க. என் புக்கு தான் சரின்றான் இவன், இவன் நான் சொல்கிறான் என் புக்கு தான் சரின்றான், என் புக்கில் சொல்லி இது பாருன்றான் இவன், இவன் சொல்கிறான் என் உன் புக்கிலே சொல்லி இது பாரு என்னன்றான் அவன், அந்த புக்கை பஸ்ட்டு அவன் சொல்கிறான் உன் புக்கில் போய் பாடுறா நான் என்ன சொல்லி வச்சு இதுன்றான் இவன். புரியுதா பிரச்சனை எங்கே, மனுஷனுக்கா புக்குக்கா, புக்குக்கு புக்கு பாவம் கம்முனுக்குது, அது எதுவும் துப்பாக்கி எதுனா பண்ணல, ஒன்று புக்கை சுடவே இல்லை. புரியுதா? அப்போ போலிங்கள் மேலே மட்டும் மக்களுக்கு என்ன ஆகிட்டுதே, போடுங்கிற ட்ரெஸ்ஸு தான் தோல் கிழியில் ட்ரெஸ்ஸு அழுக்க வச்சுட்டு வேதனை பண்ணி தூக்கு முன் சேர்த்துட்றான். கொண்டாட்டி போயிட்டாலாமா, இவனுக்கு வேதனையாகுதான், கொண்டாட்டி போனால் இவனுக்கே வேதனையாகுதே, போனது யாரு, அவளே வேதனை பண்ணல, ஒரு நல்ல வீடு இல்லை வசதியாக இருந்தமே, பெட்டு கட்டில் வாழ்க்கையெல்லாம் நல்லா குத்து வச்சுருந்தானே, இவனை விட்டு நான் என்ன பண்ணிக்கிறான், ஒரு மெக்கானிக் கூட போயிட்டுமேனு யார் இருக்கு கவலைப்படல, போனவளே கவலைப்படல, இவன் கவலைப்படுத்துனுக்கிறான். புரியுதா? மனுஷன் எதை எதுக்கலா எதிர்பார்க்குறா, எதை தெரிஞ்சிக்கல, வாழ்க்கையின் அர்த்தம் மீனிங் கத்தரவே இல்லை, கற்றுக்கவும் இல்லை, உண்மையை அவன் சந்திக்கவே இல்லை. நான் ஒரு பிறந்த ஒரு உயிரினம் வந்துக்கிறேன், வாழ்ந்துட்டு போயிடுவேன், வாழ்க்கைக்கு யாரோ ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்க, அதிலே நான் என்ன பண்ணுறேன், நாட்டு சொப்பாட்டான்னுங்கிறான். நம்ம குழந்தைங்களாம் சொப்பாக விளையாடம் பார்த்துக்கிறீங்களா, நெறிஞ்ச முள்ள கிள்ளி போட்டு எண்ணெய் சின்ன சின்னப்பா இதுங்கெல்லாம் எடுத்து வச்சுனா அதான் நீங்கள் செய்வீங்க, கல்யாணம்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க, ஆனால் அது மேலே ரொம்ப சீரியஸ் ஆகிட்டுக்கிறீங்க. செத்து போகிறது நிஜம், பசி எடுக்கிறது நிஜம், பசி எடுக்கிறது செத்து போகிறது, யாருக்கு பசி எடுக்காது, எல்லாருக்கும், யார் சாக மாட்டாங்க, எல்லாரும் வாழ்க்கையில் வாழ்றதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணும் தேவைப்படுது, இதெல்லாம் நிஜங்க. அப்படி தானே இது செட்டப் எது குடும்பம் பண்ணி வச்சுக்கிறாங்க, கண்ட மினிங்க கண்டத்தில் போக முடியாததுக்காக செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒத்து வராத பொண்டாட்டி ஒத்து வராத புருஷனை விட்டு போயிட்டு வேண்டியது யார் வேலை, ஏன் வேலை இல்லை, ஒத்து வந்தாலும் ஒத்து வர கட்டி எப்படி இருந்தாலும் என் புருஷன் எப்படி இருந்தாலும் என் பொண்டாட்டின்னு வாழ்றதும் யார்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட தான். அப்போ போலி மேலே தான் என்ன ஆகுது எனக்கு, இருக்கிறேன் நான் ஒருத்தரை காதலிக்கவே இல்லை, நான் காதலிக்கிறேன்னு பொய் சொல்கிறேன், காதலிக்கிற மாதிரி நடிக்கிறேன், அவர் எப்படிங்கிறான்னு பார்க்குறேன், அந்த கேரக்டர்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது, அதனால நான் ஒத்துனுக்குறேன், ஒத்துனுக்கிறது பேர் காதல்னு சொல்லுனுக்குறேன், பொய் அது, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறார் அவர், என்ன மாதிரி அவரும் நான் வெஜிடேரியன் ஆகிறோம், வெஜிடேரியன் என்னை விட ஒரு 4 இன்ச்சு உயரமானவர், எனக்கு படித்து எனக்கு சம்பளத்தை வாங்கி கொடுப்பாரு, பழுப்பு பழம் வைத்தார், அதுக்காக தான் கல்யாணம் பண்ணுங்கிறனே தவிர, அவர் எப்படி இருந்தாலும் நான் அப்படியே கல்யாணம் பண்ணிப்பேன், வாழ்வென்றவங்களாம் யாரும் இல்லை. அப்போ போலிகளும் என்ன தான் பண்ணுக்கான், விளம்பரம் ஆயிருந்தான் இருக்கும், அது மேலே அக்கறை இருக்க தான் செய்யும். அப்படி தானே கோயில் கும்பாபிஷேகம் என்னோடனே உழுந்துச்சுன்னு ஓடுறோம், எதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறான்னு கேட்டோமா, கேட்கவே இல்லை.
மத கூடாரங்களில் விழாங்கெல்லாம் நடத்தினா போயிடுறோம். கேட்டாக்கா நான் வந்து சர்வ மத ஒற்றுமையை பண்ணுறேன், அந்த மதத்து கூட இந்த மதத்தை ரெண்டு மதம் எதுக்குன்னே கேட்கல நம்ம. ஆனால் என்ன பற்றி பேசிங்கிறா, நம்ம ஆல்ரெடி யார் தான், நானும் நீயும் ஒரே சுவாசம் பண்ணுறோம், வேற ஒரு காத்தா நமக்கு, உனக்கு ஒரு காற்று எனக்கு ஒரு காத்தா இருக்குதே. இங்கே பிறந்த நாய் பூனை வியாதிஸ்தர் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் எந்த காற்று தான் சுவாசிக்கிறாங்க, உனக்கு ஒரு காற்று எனக்கு ஒரு காற்று இல்லை தானே, புரியவே மாட்டேன்னு இவங்களுக்கு. புக்கு எழுந்ததுனால தானே பிரிஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம, புக்கு எழுந்ததுனாலும் தனித்தன விதத்தில் அவங்க என்னை நானே உடுத்திக்கிட்டனாலும் புதுசு புதுசாக என்னை அலங்கரிச்சிக்கிறதுனால நான் ஆயிட்டுக்கிறேன், வேறு வேறு ஆளாக ஆகிட்டுக்கிறேன். அப்படித்தானே சுடிதார் போட்டவங்களாம் ஒரு கூட்டம், புடவை கட்டினவங்களாம் ஒரு கூட்டம், செம்மி போட்டவங்களாம் ஒரு கூட்டம், அப்படி தானே ஆகிட்டுக்கிறோம். ஆனால் யார் தான் எல்லாருமே, எல்லா தோளும் எப்படி தான் இருக்குது உள்ளா, அவ்வளோதானே. அது கூட வித்தியாசம், கலர்லாம் வெள்ளெல்லாம் ஒருத்தன் கருப்பெல்லாம் ஒருத்தன், ஒரு நாட்டுங்களா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. கருப்பர் கூட்டம் தனி, வெள்ளைக்காரன் கூட்டம் தனி, தனியாகலாம் இருக்கிறானுங்க. அப்போ பார்த்து வச்சுக்கோ, போலிகள் தான் விளம்பரமாகவும். காரணம் என்ன, மனிதன் எப்படி ஆகிட்டுக்கிறான், போலி ஆகிட்டு உண்மை மேலே அவனுக்கு அக்கறை இல்லவே இல்லை. இந்த கேள்வி தான் ரெண்டாவது கேள்வி, உங்களை வந்து மக்களிடத்தில் அல்லது மக்கள்லாம் பஞ்சாபில் போய் அரிசி வித்தேனா வியாபாரம் ஆகிறது கம்மி, அங்கெல்லாம் என்ன தான் சாப்பிட்டுக்கிறாங்க, கோதுமை சாப்பிட்டுக்கிறாங்க. கோதுமை சாப்பிட்டுக்கிற ஒரு கூட்டத்தில் போய் என்ன பண்ண முடியாது, உன்னால் ஐரித்தருவில் போய் கருவடி வைக்க முடியாது, மீன் கருவடி எடுத்துன்னு போய் என்ன பண்ண முடியாது, தெருவு என்ன தான், அங்கெல்லாம் யார் தாங்கிறாங்க, ஆச்சார அனஸ்தோடு இருக்கிற சைவ சாப்பிட்ற தெருவில் போய் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அசைவு பொருளை விற்க முடியாது. போலியாக இருக்கிற இந்த உலகத்தில் உண்மை எப்படி விற்க முடியும், உண்மைக்கு யார் மேலே அக்கறை. ஏ அவங்களாம் மகான் இல்லை, நீ தான் மகான்னா, மகான் அவன் இல்லைன்னு உன்னே வெறுப்பாயிட்டான், நீ தான் மகான் தவிர பேசக்கூட உள்ள என்ன, அதுக்குள்ளே எனக்கு கருத்து எடுத்துட்டேன், எங்கே நான் பேச முடியும், நான் என்ன சொல்ல வந்தேன், நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அவன்லாம் மகான் இல்லைடா, நீ தான் மகான்னு சொன்னேன், அவன்லாம் மகான் இல்லைன்னு கட் பண்ணி கொடுத்தான் உனக்கு வீடியோ, நீனாயிட்ட பார்த்தோன்ன அவரை விட இவரா, ஏ அவரை விட என்ன சொல்ல, யாரை சொல்கிறேன், அப்போ எது மேலே எனக்கு அக்கறை இல்லை. ஆ போலியான மனிதர்களுக்கு உண்மையை என்ன பண்ண முடியாது, எத்தும்பையே சேர்க்க முடியாது. அது சைவத்தெருவில் அசைமிக்கிற மாதிரி தான், சைவத்தெருவில் அசைமிக்கிற மாதிரி தான், சேல்ஸ் ஆகும் ஆகாது. அப்புறமா நீங்கள் எனக்கு எப்படி, நான் எப்படி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், முதல்ல நீங்கள் புரிஞ்சு வச்சிங்கன்னா சரியாக பிடிச்சி வச்சிங்களா பாருங்கள், நீங்கள் சிக்கனை பிடிச்சிங்களா பாருங்கள். இந்த போலியான மனிதர் கூட நீங்கள் என்னை பற்றி பேசினே வரும்போது நீங்கள் என்னை விட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் முதல்ல என்னை ஏற்றுந்தான் நீங்கள் அது உண்மையான முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் வந்து 20 பேரோ இல்லை 100 பேரோ இல்லை 1000 பேரோ இல்லை 1,28,000 பேரோ உண்மைதானு யார் செக் பண்ணி பார்க்கணா, அவங்களே செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் உணவுத்தில் கூட பேசும்போது என்ன ஆகுறீங்கன்னு பாருங்கள், என்னை பற்றி 4 பேர் விசேஷ வேறு மாதிரி சொன்னால் நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னு பாருங்கள். ஏன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதே, போலி இதெல்லாம் தான் பிடிச்சிருக்குது. அது என்ன அவர் அது மாதிரி குடிப்பார், ஒரு ஒரு சாமி தெரிஞ்சோன்னு கடவுள் தெரிஞ்சோன்னு குடிக்கலாமா, அதில் வர ஒரு பப்ளிக்காக அதில் வர லைவில் வர போட்டு காட்டுறாரு, ஜாக் டேனியில் போட்டு எடுத்து நியாயமா, என்ன தான் அப்படியே குடித்தா கூட எப்படி குடிங்கண்ணா, ஒரு டவுல் மேலே முடியலாம் குடிச்சிருங்கண்ணா. அப்புறமா போலிங்க, அப்போ எப்படி என்னை விளம்பரம் ஆகும், அப்படி கிடையாது. நீங்கள் நீங்கள் புரிஞ்சு நீங்கள் சரியாக வாழ்ந்தாவே உங்களை பார்த்து 4 பேர் வருவோம், நீங்கள் என்ன சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் விசேஷமாக வாழ்ந்தீங்கன்னாவே உங்களை பார்த்து என்ன கிண்டல் பண்ண சிரிச்சிங்கன்னா, நீங்களாம் நல்லா இருந்தா, நீங்கள் கொண்டாட்டமாக இருந்தா, உங்கள் முகம் மலர்ச்சியாக இருந்தா, என்னடா இவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது சந்தோஷமாக இருக்கிறான், அவன் டென்ஷன் ஆகிடுவான். நிறைய இந்த பிரச்சனை வந்திருக்கும் உங்களுக்கு, என்கிட்ட வந்தீங்கன்னா வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் பொண்டாட்டியோ உங்கள் புருஷனோ உங்களை ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து சராசரியாக நடந்துடும், ஒத்துன்னு வராருன்னா அந்த வீட்டுக்காரோ அது புருஷன் பொண்டாட்டியோ என்ன வாயிட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம், கொஞ்சம் தெளிவாயிட்டுக்கிறாங்க, உண்மையின் மீது என்ன பண்ணிக்கிறாங்க, அக்கறை செலுத்துகிறாங்க. இல்லைன்னா என்ன ஆவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. என் வீடியோ பார்க்குறவங்கள பார்த்தாவே வெறுப்பாயிடுவாங்க. நானும் சொல்கிறேன், யாருன்னு விருப்பம் அப்படின்னு பார்த்துன்னே இருங்க, விளம்பரம் ஆகிடுவேன், அதை பற்றி அக்கறை இல்லாமல். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் உசாராக இருந்தீங்கன்னா சரியாயிடும். என்ன மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் வேலை இல்லை, நீங்கள் உங்களிடத்தில் கொண்டு போய் உங்களை சேர்த்துக்கோங்க. யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி இருங்க, எனக்கு எனக்கு தேவையான யார் கொடுக்குது, யாரோட வேலைன்னா அது கடவுளோட வேலை, உங்கள் வேலை இல்லை. யாரோட வேலை இல்லை, அது உங்கள் வேலை இல்லை. என்னை விளம்பரப்படுத்துறது உங்கள் வேலை இல்லை. உங்களுக்கு பிடிக்குதுன்னா சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்துச்சு, உங்கள் வாட்ஸ் யுவர் மைண்டுன்னு கேட்குது, சொல்லி விடுங்க. இது மாதிரி மூளையெல்லாம் இருந்தால் தான் வந்துக்கிறான், சதா சர்வகாலமும் எங்களை போய் மகான்ன்னுட்டான். ஆக்சுவலாக நாங்கள் மகான் ஒரு 4-5 பேர் தான் எழுதி படிச்சுன்னு இருந்தோம், அவங்க டேட் ஆஃப் பர்த்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தோம், இப்போ தான் என்னாச்சே,
இது வரைக்கும் எவனுக்கோ கல்லுக்கோ மண்ணுக்கோ குளிச்சிருந்தோம், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ தான் அரிதாரம் பூசி இப்போ தான் சந்தனம் பூசி குளிக்கவே ஆரம்பிச்சுக்கிறோம். ஆமாம் பார்த்துக்கிறீங்களா, கோயிலுக்கெல்லாம் தேன்லாம் வாங்கி போய் ஊற்றுவான், இவன் குடிக்க மாட்டான், தயிர் பால் அபிஷேகம்லாம் எதுக்கு பண்ணுவான், அவ்வளோ பால் இவன் குச்சா எப்படி இருக்கலாம், நல்லா இருக்கலாம். நீங்கள் போட்டுக்க வேண்டியது பூ தான், ஏன்னா அது கறியிடும். அதனால் நீங்கள் உங்களை எதனால் அலங்கரிச்சிக்கலாம், பூக்களால் அலங்கரிச்சு, அதெல்லாம் பூ பறிச்சாக்கா பூ தோட்டம் போடுறதுக்கும் ஒரு காசு போய் சேரும், வருமானம் வரும். புரிஞ்சு வச்சுங்க, நீங்கள் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை, பூக்கடைக்குனா தேவையில்லை, விளம்பரங்கள் தேவையே இல்லை. ஏன், அதனுடைய வாசமே அதுக்கு விளம்பரம் தான். கருடு விற்கிற ஒரு கருடுன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. சைக்கிள் முனையில் வந்தாவே இந்த மீன் இத்துன்னு வருவார் எங்கள் ஊரில் அண்ணாமலைன்ட்டு, அவர் வராரு வராருன்றதை பூனை சொல்லும். ஆமாம், வீட்டிலேருந்து பூனை எகிரி குச்சின்னு வெளியே போவோம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிதான் மீன்கார் வராருன்ட்டு. அது இன்னொரு விஷயம்லாம் இருக்குது, வாசனை மட்டும் தெரிஞ்சு வருதா இல்லை ஒரு வெள்ள அடிப்பார், அதை தெரிஞ்சு போதான் தெரியல. பூனைக்கிட்ட கேட்கணும் நம்ம, நீ காது பலமாக பயன்படுத்துறியா மூக்க பலமாக பயன்படுத்துறியான்ட்டு. நம்ம என்ன, நம்ம விலங்குகிட்டேருந்து என்ன பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அஞ்சு வரைக்கும் நீ உண்மையாக இருந்த, ஆறு வந்த உடனே போலி ஆகிட்ட, இந்த போலிங்கக்கிட்ட உண்மை விளம்பரம் ஆகுறதுன்றது கொஞ்சம் கடினம்தான். ரெண்டாவது தாங்காது, அவரும் அவ்வளோ பெரியவரா பாரு. நீங்கள் யோசித்து பாருங்களேன், இது வரைக்கும் நீங்கள் திருமந்திரம் தானே படிச்சிருந்தீங்க, சிவாகமன் எழுதியிருந்தேன், எவ்வளோ டென்ஷன் ஆகிடுவான் தெரியுமா, எதுவும் சொல்லாமல் ஏன் கம்முனுக்கிறானுங்கனாக்கா, அதுக்கு வர உதாரணம் வர கொடுத்துக்கிறான், இவன் விளம்பரம் ஆகிட்டு போகிறான், விளம்பரம் ஆகக்கூடாதுன்றதுக்காகவே டென்ஷன் ஆகாமங்கிறான். ரெண்டு வாட்டி டென்ஷன் ஆனோடனே விளம்பரம் ஆகிட்டேன் நான், புரியுதானா சொல்கிறேன்ட்டு. சிறைப்படுத்தப்பட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் விளம்பரப்படுத்தப்பட்டேன்றது தான் உண்மை. எந்த நியூஸ் சேனலில் நான் வந்துருக்க முடியும், சன் டிவியில் வந்துட்டேன், ஜெயா டிவியில் வந்துட்டேன், எனக்கு ஒரே பெருமையாக இருக்குது. ஏன், என் பேர் என்ன பண்ணிட்டாங்க சன் டிவியில் சொல்லிட்டாங்க, புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு. அதனால் விளம்பரங்களை நீங்கள் அக்கறையத்துக்கு வேணாம், உண்மை உண்மை வேணுன்றவங்களுக்கு கிடச்சிடும், உண்மை வேணுன்றவங்களுக்கு உண்மை கட்டாயமாக போய் சேர்ந்துடும். மகிழ்ச்சியாக வாழ நினச்சிட்டு உனக்கு மகிழ்ச்சி சொத்து தான், தானாக அது என்ன ஆகிடா வந்துடும். சிரிப்பான், எதையும் பார்த்து சிரிக்கிற மனநிலை வந்துடும், எதையும் பார்த்து வெறுப்பாகிற மனநிலையும் வந்துடும். அது யாருது, இது அவங்களுது. ஆனால் நீங்கள் போலியான மனிதர்களை பற்றி ஏமாந்துடாதீங்க, சரியாக இருக்க பார்த்து. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.